ஹை காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டவுன் பிளானிங் எக்ஸாமினேஷன் அதற்கான கேள்வித்தாள் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நகர ஊரமைப்பு உதவி இயக்குனருக்கான தேர்வு அது. 200 கேள்விகளை உள்ளடக்கிய அந்த தேர்வில் முதல் 100 கேள்விகள் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதற்கான அந்த 100 கேள்விகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்றதை பார்த்துடலாம். அந்த ஜுவாலை அப்படிங்கிறது தீயின் அனல் ஒளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹாரன் அப்படின்னா மகிழுந்து ஒளி, சப்தம் அப்படிங்கிறது ஓசை. இது மாதிரி நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங் நமக்கு டேரெக்டாகவே தெரிகிறது. ஈக்குவலாக அப்படின்னா நிலையாக அப்படிங்கிறது ஒரு சரியான மீனிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லணும். ஏன்னா ஈக்குவல்னால் உங்களுக்கே தெரியும், சமமாக வச்சுருக்கிறது தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு இணையாக இருக்காது அப்படிங்கிறாடி, அதுதான் தவறான இணையாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொன்னால் இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏவல் விடை. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் விடை. இதற்கான விடை ஏவல் விடை. இது செய்வாயான்னு கேட்டால் நீயே செய்னா ஏவல் விடை. செய்வேன் அப்படின்னு அதற்காக நேராக சொன்னால் நேர் விடை. செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்தால் அது வந்து மறைவிடை இல்லைனா எதிர்விடை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்டது, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி சுட்டு விரலை சுட்டி பதில் சொல்வது தான் சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. உருவது கூறல், இந்த இது விளையாட வருவாயா அப்படின்னு கேட்டதுக்கு, கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்வது வந்து கால் வலிக்கும் அந்த மாதிரி சொல்கிறது உருவது கூறல். இதே கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விடைகள் இருக்கிறது. விடை மொத்தம் 8 வகைப்படும், வினா மொத்தம் 6 வகைப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அடுத்த கேள்விக்கு போகலாம். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் முறுக்கு ஏற்படும் என்பதை தெரிவிக்க செய்தவர் யாருன்னா, அன்டவுட்டட்லி இட்ஸ் பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஒரு விடை. அண்ணா பார்த்தீங்கன்னா 1967 சிஎம்மாக இருந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டு 1969 வந்து அவர் இறந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவரோட ஆட்சி தான் ஃபஸ்ட்டு டிஎம்கே ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக மாறி மாறி வந்திருக்கும் திமுக அப்படிங்கிறதே முதன் முதலில் ஆட்சி கட்டில் ஏற செய்தவர் பேரறிஞர் அண்ணா தான். ஓகேங்களா. அடுத்து, மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனையின் இளநிலை மடலி இல்லைனா வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி. ஓகேங்களா. இது பேராகிராஃபை படிச்சுட்டு அதற்கான விடைகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. மிகவும் சிம்பிளான ஒரு பேராகிராஃப் தான். இதை நம்ம படிக்கணும் கூட அவசியமே கிடையாது. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து, சொல்பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். 5. உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்று தான் உயிருக்கு ஒரு முதன்மையானது. உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 12. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 216. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247, அதில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஓகேங்களா. முதல் எழுத்துக்கள் ஒரு 30 சேர்த்தா 246, அதில் ஒரு ஆயுத எழுத்து 247, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. பொருத்தமான காலம் அமைத்தல் எதுன்னு கேட்டாங்க. எதிர்காலத்துக்கு கேட்டிருக்காங்க. மலை மீது ஏறுவேன் அப்படிங்கிறதான் எதிர்காலம். எதிர்காலம் அதை மீது ஏறுவானாம், அதான் எதிர்காலம். ஓகேங்களா. அடுத்ததை பார்த்துடலாம். கீழ்கண்ட தொடரில் எக்காலத்திற்கு உரியது அப்படிங்கிறாங்க. ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் அப்படிங்கிறது நிகழ்காலம். கிரு கின்று ஆனின்று அந்த மாதிரி சொல்கிறது அந்த நிகழ்காலம் அப்படிங்கிற கின்றான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அது ஈஸியாக பார்த்தாவே தெரிஞ்சிடும். எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண் பிளஸ் அழகு, கண் அழகு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொருந்திருக்கிறது. பொருளுக்கேற்ற வினா மரபை தேர்வு செய் அப்படின்னு கேட்டாங்க. சோறு தின்னா இல்லை சோறு உண்ணா, அதில் தான் டவுட் வரும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சோறு உண் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா. அதான் பார்த்துக்கோங்க. முறுக்கு தின், சோறு உண், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எழுத்து வழக்கு தொடரை கண்டறி. உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டாக பொருந்திருக்கு. உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். பின்வரும் எது சரியானவை பேச்சு வழக்கு கணக்கான. அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், பசிக்குது அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ தான் பேச்சு வழக்கில் அப்படி தான் சொல்கிறாங்க. கீது அந்த மாதிரி தூய தமிழ்லாம் அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா பசிக்குது சோறு வேண்டும், அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நிறுத்தல் குறிகளை அறிது அப்படின்னு கேட்குறாங்க. நிறுத்தல் குறினாலே நம்ம ஒரு ஆச்சரியத்தை குறிப்பிடலாம். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆச்சரிய குறியை வச்சு கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனை ரெடி பண்ணிடலாம். அடுத்து, நிறுத்தல் குறிகளை அறிதல்.
சரியான நிறுத்தர் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள். பார்த்தீங்கன்னா அந்த நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிறத இரட்டை மேற்கோள் அதை வைத்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ், ஃபினாலஜி, ஜேர்னலிசம், ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிற நாலு தொடர்களை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து விடலாம். லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னா நம்ம லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனாலஜி அப்படிங்கிறது ஒலியியல் அப்படிங்கிறது தெரியும். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த இதில் லாங்குவேஜ் சேஞ்சஸில் பார்த்துருக்கலாம். கூற்றுக்காரம் சரியது தவறுது. பாடுதல் படித்தல் தொழிற்பெயர்கள் காரணம் படர்க்கைக்கே உரியது. ஓகேங்களா, பாடுதல் படித்தல் தொழிற்பெயர் ஏன் அதற்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது படர்க்கைக்கே உரியது. ஓகேங்களா, அதை தான் நம்ம சரியான ஒரு தொழிற்பெயருக்கான காரணமாக கூற முடியும் அப்படின்றத இங்கே ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்வெஸ்சனாக இருக்குது. கூற்றை கொடுத்துட்டு காரணத்தை கேட்குறது இப்போ ஒரு புது ஸ்டைலாக இருக்குது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானவற்றை தேர்வு செய்க. தொடு தோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடுதல் தோடு அப்படிங்கிறது ஒரு அணிகலன் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை. முன்பணி காலம் அப்படின்னா மார்கழித்தை. பிம்பணி காலம் மாசி பங்குனி. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். முதல்ல இருக்கக்கூடிய பறவை பார்த்திங்கன்னா வானில் பறப்பது. பறவை அப்படின்னா கடலுக்கு இன்னொரு பெயர் தான் பறவை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சொல்பொருள் இதுக்கான அதே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தார் மாலை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக மேட்ச் பண்ணிடலாம். முனிவு சினம், உவகை மகிழ்ச்சி, தமர் உறவினர் அப்படிங்கிறது இதற்கான சரியான பொருள் இருக்கு. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஷ் நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள். எனவே அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஒரு எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா வாக்கியத்தில் சொல்லியிருப்பாப்புல. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பானை செய்தலா பானை முடைதலா பானை வணைதலா பானை கட்டுதலான்னு கேட்டீங்கன்னா பானை வணைதல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஒரு இதை. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது அப்படிங்கிறது கேட்டால் சரியான வினாவை நம்மளால் இதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கூவல் என அழைக்கப்படுவது எது மித்தது எதுவுமே சரியாக பொருந்தலை. மருவு அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக சுருக்கி சொல்லணும். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனாடி கோயம்புத்தூர் தான் சரியான விடை. கோவை கரெக்டாக பொருந்திருக்கிறது. ஒரு சொல் தரும் பல பொருட்களை கண்டறி. மா அப்படிங்கிறது மரம் விலங்கு அப்படின்னு நிறையா பொருள்களை தருகிறதுனால் ஆப்ஷன் சி தான் இதற்கு ரைட்டான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை வெறுப்பு மலை, சிலம்பு மலை, கோடு மலை அப்படின்னு நிறைய பொருள் இருக்கிறது. மலைக்கு வெறுப்பு அப்படின்னா மலை, சிலம்பு அப்படின்னா மலை அப்படிங்கிறது இதில் பொருந்திருக்கிறது. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஓகேங்களா, ஜங்கிள்னாலே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடிச்சிடலாம். விடை கேட்ட வினாவை தேர்வு செய்யணும்னா புதிய உன்னடையின் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றா. புதிய உரையின் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? அவ்வளோதான், ஈஸியான ஒரு கேள்வியை அடிச்சுக்கலாம். தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வினா என்ன அப்படிங்கிறத தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது ஒரு இதுவும், தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா அப்படிங்கிற இரண்டு கேள்வி தான் இதற்கு சரியாக முடியும். எதன் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது, தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் உண்டோ, இந்த மாதிரிலாம் அதுக்கான சரியான கேள்விகளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் மூணும் தான் இதற்கான சரியான விடை. யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதது. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கலாம். கேள்வி அமைக்கிறதுல பார்த்து தான் நம்ம அமைக்க வேண்டியதாக இருக்குது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மைதிலி உணவு உண்டால் அப்படிங்கிறது அவ தான் அந்த உணவை உண்றா. ஓகேங்களா, இது வந்து தன் வினை. ஓகேங்களா, அதனால் அவள் அந்த உணவை அவள் தானே உண்ணுறா. ஓகேங்களா, வேறு யாராச்சும் அவளை உண்ண வைத்தால் அது பிறவினை அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. மைதிலி உணவு உண்டால் தன்வினை. வாக்கிய அமைப்பை கண்டறிக. வணிகர் கடையை திறந்து வைத்தார். இது வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைத்தார், வணிகை கடையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறது திறக்குதல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்வதனால் செய்வினை. ஓகேங்களா, அதுவே ஒரு செயற்பாட்டு வினை. அதனால் செய்யப்பட்டால் இன்னொருவரால் செய்யப்பட்டால் அது செயற்பாட்டு வினை, அதற்கு தூண்டுகோலாக இருந்தால். ஓகேங்களா,
வண்டை உருட்ட வைத்தார் உருட்டினார் அப்படின்னா செய்வினை, உருட்ட வைத்தார்னா செயப்பாட்டு வினை, அந்த மாதிரி மாறுதுல. அதாங்க வணிகர் கடையை திறந்து வைத்தார் அப்படின்னா செய்வினை, அது இன்னொருத்தவர் செய்ய வைச்சார் அப்படின்னா செயப்பாட்டு வினை, அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக, பருதி ஊஞ்சலை ஆட்டி வித்தால் பிறவினை அப்படிங்கிறதான் இதனால் உண்மை, ஓகேங்களா. ஆட்டினால் அப்படிங்கிற மாதிரி அது செய்வினை அப்படிங்கிறது வரும், இது வந்து தன்வினை அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி வித்தான் அப்படிங்கிறது, பருதி ஊஞ்சலை ஆட்டி வித்தான் அப்படின்னு சொல்லும்போது இது பிறவினையில் வந்து தான் நிற்கும். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார், இதற்கு என்ன வினா என்ன, இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது ஈஸியாக இருந்தால், வரைந்து வேர்ச்சொலை கண்டடி, வரை அப்படிங்கிறதோட முது இதுதான், வரைந்தோட வேர்ச்சொல் வரை அப்படிங்கிறது தான், ஏன்னா அது கட்டளை சொல்லாக அமைந்திருக்கிறது, அதை வச்சு நீங்கள் வச்சிடலாம். ரோபோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னென்னா இயந்திர மனிதன். தானியங்கி நடிச்சிடாதீங்க, தானியங்கி குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தானியங்கினா மேனுவலாக பட்டு இயந்திர மனிதன் அப்படிங்கிறத சரியான ஒரு தமிழ் வேர்டாக இருக்கும். வலுவற்ற தொடரை கண்டறிய, ஞானப்பீட விருது, ஞானப்பீட விருது. ஆப்ஷன் ஏவும் பியும் பார்த்து குழம்பிடாதீங்க, ஞானப்பீட விருதுக்கு எந்த நா வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை கண்டறிய அப்படிங்கிறாங்க, ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கறி பறை ஒன்று, ஓகேங்களா. அது சந்திப்பில் ஏற்றது, ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கறி பறை. பிணி அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதற்கான எதிர் சொல் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேஷனாக கேட்குறாங்க, இப்படி நம்ம பார்த்தோன்னே துன்பம் அப்படிங்கிறத ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்க பாருங்க. அதுமாரி தான் லட்டில் வச்சேன் நினச்சேன், தாஸ் நட்டில் வச்சேங்கிற மாதிரி ஆப்ஷன் சீல கொண்டு வந்து அதில் எதிர் சொல் வச்சுருக்காங்க, இன்பம் அவங்களாம் கரெக்டாக பார்த்து அடிக்கணும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தது, இடம் ப்ளஸ் எல்லாம் இடமெல்லாம் என்று அழைக்கப்படுகிறது. ரைம் ரைமிங் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லிடுவாங்க, ஆங்கிலம் சொல்லி நேரம் தமிழ் சொல்லை இல்லைங்க அப்படிங்க ரைமிங்னு வச்சுருவாங்க. ரைமிங்னா என்ன சொல்லுவாங்க, பியூட்டிஃபுல் சேரஃபுல் இந்த மாதிரி எதனா ஃபுல்லு ஃபுல்லு அதான் ரைமிங், கடைசியில் ரைமிங்காக பேசுகிற மாதிரி. அப்போ நம்ம கடைசியில் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், இயைபு அப்படின்னு சொல்லுவோமா, இயைபு தொடை, அவ்வளோதான். விடை கேட்ட வினாவை தேர்வு செய்ய, வாய்மையே சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகிறது, வாய்மையே சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றது அப்படின்னு கேட்குறாங்க, அதான் சரியான ஒரு கேள்வியாக இருக்கும். வேர்ச்சொலின் தொழிற்பெயரை கூறுக, வாழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை இல்லைனா வாழ்த்துதல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது போடலாம், இதில் வாழ்க்கை, ஏன்னா இது எதுவுமே இங்கே கரெக்டாகவே இல்லை, ஒரு ஈருகட்டை எதிர்மறை பேரச்சம் பேரச்சம் வினையச்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான ஒரு தொழிற்பெயராக இங்கே கூறப்படுகிறது. வினா வகைகளை கண்டறி, வீட்டில் அரிசி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினா வினாவை வேலையை சொல்லுதல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஏவல் வினா அப்படிங்கிறது, ஏற்கனவே அதே தான் நம்ம பார்த்த மாதிரி தான், ஏவல் வினா ஓகேங்களா. நீ கடைக்கு செல்கிறாயா என்று ஏவி விடுறதுனால இது ஏவல் வினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த செயலை செய்தது யார் அப்படிங்கிற மாதிரி ஐயத்தோடு கேட்டோம்னா அது ஐய வினா. அறிவினா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவரிடம் கேட்டு, அது வந்து அறிவினா, மாணவன் ஆசிரியரிடம் கேட்டால் அது ஒரு அறியாய வினா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துடலாம், மரபு தொடரின் பொருளை கண்டறிக, பச்சை பொய் அப்படிங்கிறதுனா முற்றிலும் பொய், முற்றிலும் பொய் அப்படிங்கிற சொல்கிறாங்க, அதான் இதற்கான பச்சை பொய் ஓகேங்களா. மரபு தொடர் வந்து பொருளாதார நிறைய கேள்விகள் கேட்குறாருங்க. பொருந்தா சொல்வதை தேர்ந்தெடுத்ததுக்கா, முதல் நிலை தொழிற்பெயர் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் நிலை தொழிற்பெயர் அல்லாததுன்னு கேட்கும்போது வீடு அப்படிங்கிறதா இருக்கணும், பெரு நடு சுடு அப்படிங்கிறதா முதல் நிலை தொழிற்பெயர், இதெல்லாம் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், வீடு அப்படிங்கிறதா மாறுபட்டு இருக்கிறது. சரியான பொருளை அறிக, அவிர்தல் அப்படின்னா சரியான பொருள்னா ஒளிர்தல், அவிர்தல் ஒளிர்தல். சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக, சித்திரை அப்படிங்கிறது இதில் உள்ள பொருந்தாத சொல்லாக கருதப்படுகிறது. சென்றால் வந்த நடந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த இதோட வினையோடையே சேர்ந்து வருகிறது, பெயரச்ச வினையச்ச அப்படி மாதிரி வருகிறது, வினை முற்றாகிருச்சு. ஆனால் சித்திரையன் அப்படிங்கிறது ஒரு காலப்பெயர், சித்திரை அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறது, அதனால் இது வந்து பொருந்தா சொல்லாக கூறப்பட்டிருக்கிறது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா குழலி நடனம் ஆடினால் ஒருமை பன்மை பிழை, ஏன்னா அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படில செய்தனர் அப்படிங்கிறோன்னா அரசர்கள் நல்லாட்சி செய்தனர், பசு கன்றை ஈன்றது அப்படின்னு வந்திருக்கணும், மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா குழலி நடனம் ஆடினால் அப்படிங்கிறத சரியாக பொருந்திருக்கிறனால் இது ஒருமைப்பன்மை விளையாட்டு தொடராக கண்டறியப்படுகிறது. தவறான இணையை தேர்ந்தெடுத்திருக்க,
இப்போ நம்ம பார்த்தோமே அம்மா அந்த மறு சுருங்கி வந்துச்சுல கோயம்புத்தூரை கோவை அப்படிங்கிற மாதிரி மயிலாடுதுறை மயிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் சரியாக பொருந்திருக்கிறது. சரியான இணைய தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்குறாங்க. இம்சை துன்பம், இம்சை அப்படிங்கிறது துன்பம், மீதி எதுவுமே சரியாக பொருந்தலை. பிறமொழி சொற்களை இணையாக தமிழ் சொற்களை கண்டறிக, சரியான இணைய தேர்வெடுக. கிரீடம் அப்படிங்கிறது மணிமுடி, மணிமுடி அதெல்லாம் சரியான ஒரு தமிழ் சொல்லாக கண்டறியப்படுது. கிரீடம் அப்படின்னா மணிமுடி. அழகோசன் நடத்திய வார இதழில் தேர்ந்தெடுக்க ஒரு பைசா தமிழன் அப்படிங்களா. 1907 அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பல. ஒரு பைசா தமிழன் 1908 தமிழன் அப்படின்னு பேர் மாற்றம் செய்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை தொடர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தானே படிக்க வைக்கிறாரு. அப்போ பிறவினை, தானே மகன் படித்து கொண்டால் அது நன்வினை, தந்தையால் படிக்க வைக்கப்பட்டதால் இது பிறவினை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிறமொழி சொற்களை இணையாக தமிழ் சொல்லை கண்டறிக, சரியான இணையை தேர்ந்தெடுக. ஆஸ்தி சொத்து அப்படின்னு தான் சரியான ஒரு ஆஸ்தி. ஆனால் நம்ம செல்வம் பணம் அப்படி வருமானம் அப்படின்னு எவ்வளோ கரெக்டான அக்யூரட்டான மீனிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாரு. ஆஸ்தினா சொத்து. தொடை அறிக, தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன அப்படிங்கிறத சரியான ஒரு தொடராக இங்கே பார்க்கப்படும். ஆப்ஷன் சி, கல்லில் நார் உறுதிருதல் அப்படின்னா இயலாத காரியம். கல்லில் நார் உரிக்க முடியுமா? தேங்காயில் தான் நார் உரிக்க முடியும். அப்போ கல்லில் நார் உரிக்க முடியாது, அப்போ இயலாத காரியம். கன்னி என்பதன் விளக்கம் யாது அப்படிங்கிறத சரியான ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது. நம்ம கன்னி அப்படின்னா இரண்டு வாக்கியங்களில் பூ போல் தொடுத்தப்பட்டு பாடல்கள் தான் அப்படி கன்னி அப்படி அப்படின்னு படிச்சுட்டு இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கன்னி என்பதற்கான வினாவை கேட்குற நடி, கன்னி என்பதன் விளக்கம் யாது அப்படிங்கிறத சரியான ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது. அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலத்தை அமைத்தல் ஓகேங்களா, இது ரொம்ப சுலபமானது தான். அடுத்து நிறுத்தல்குரிய அறிதல், சரியான நிறுத்தல்குரிய இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் சரியான இடத்தல்குரிய இடப்படிக்க. இல்லை சார் அவனை விட கூட, அவனை விடக்கூடாது சார் என்றான். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் அந்த கமா போடுறது ஆச்சரியக்குறி முற்றுப்புள்ளியெல்லாம் கரெக்டாக வைக்கணுன்றதை பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சரியான விதை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு தான் சொல்ல முடியும். புதுக்கோட்டை பார்த்தீங்களா, மறு பேர் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவை, மயிலாடுதுறை மயிலை, புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கேள்வி இருந்ததுலேயே மறு பெயர்கள் வந்துவிட்டது. சரியான தொடரை தேர்ந்தெடுக. குமரன் உணவு உண்டான் இறந்த காலம். உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், அதை நிகழ்காலம் கொடுத்துருக்கலாம். தவறு, உண்கிறான் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலம், அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். குமரன் உணவு உண்ண செல்கிறான் அப்படிங்கிறதும் எதிர்காலம் கிடையாது, செல்வான் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்காலமாக இருக்கும். குமரன் உணவு உண்டான் அப்படிங்கிறது ஆப்ஷன் 7 இருக்குது தான் இறந்த காலம் சரியானதை குறிக்கிறது. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பேரன் பேத்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு எழுத்தாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பேரன் பேத்தியுடன் சந்தோஷமாக இருக்கிறேன் கிடையாது, சந்தோஷம் அப்படிங்கிறது இதில் தவறாக இருக்கிறனால பேரன் பேத்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆப்ஷன் பி சரியான விடை. இதற்குரிய அறிதல் தான் அப்படின்னா சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி பெர்பன் மலையமான் போன்றவர்கள் குறிப்பிடப்பட்டது அப்படிங்கிறது ஈஸியாக அந்த கமா மட்டும் போட்டு அந்த இடத்துல வச்சா அதற்கான ஆன்சராக இருக்கிறது. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படிங்கிறது ஒரு பாடத்தோட பெயராகவே இருக்குது. பண்பாட்டு விழுமியம்னா கல்ச்சுரல் வேல்யூஸ். அது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற நவீன இலக்கியம். ஆப்ஷன் பி, பி ஃபார் பால். இருபொருள் தரும் அப்படிங்க. தாமம் அப்படிங்கிறது கயிறு பூமாலை. தாமம் அப்படின்னா கயிறு பூமாலை. இதெல்லாம் பொருள் கூறுகள் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த கேள்வியை தொட முடியும். சரியான இணை தேர்வு செய்க அப்படிங்கிறா. மெய் அப்படின்னா உடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மெய் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறத வச்சு அடிச்சிடலாம். சரியான இணை தேர்வு செய்க. பறவை அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். பறவை அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்கிறதுன்னு, அதற்கான தூய அர்த்தம் ஆலி அப்படிங்கிறத வச்சுலாம். பறவை அப்படின்னா ஊர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பொருளாக கொடுத்துருக்கிறாங்க.
அந்த லிங்க் ஒரே இது ரெண்டு ரெண்டு வாட்டி கொடுக்குற மாதிரி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ அதிகமாக அவங்க கேட்குறாங்க. நம்மளோட சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கேள்விகள், அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிழை உள்ள தொடர், ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடி நேன் கொடுத்துருவாங்க, ஓடியது அதுதான் சரியான ஒரு விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் இதில் தவறாக இருக்கிறது, பிழை உள்ளதாக இருக்கிறது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுது. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படிங்கிறது சரியாக பொருந்தியுள்ளது, ஆப்ஷன் டி. பிழை திருத்தல், ஒரு ஓர் அப்படிங்கிறத எழுதணும். கீழ்காலம் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா, அஃது ஓர் இனிய பாடல், அஃது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறத சரியாக பொருந்தியுள்ளது. பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான காலத்தை தேர்ந்து செய் அப்படின்னு கேட்குறாங்க. கடந்து சென்றான், இதே கேள்வி தான் மேலேயும் பார்த்த மாதிரி இருக்குது, அதே கேள்வி தான் திருப்பி வந்துருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான். கடந்து சென்றான் அப்படிங்கிறத ஒரு இடந்த காலம், கடந்து செல்வான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எதிர்காலம். ஓகேங்களா, அதை வந்து இவங்க நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்து சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை, நாம் இயற்கை உரங்களை தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா சரியாக பொருந்தி உள்ளது, ஆப்ஷன் ஏல. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைப்பு, புதிய சொல் உருவாக்குதல், ஒளிமரபு. பசு கதரும், யானை பிளிரும். ஓகேங்களா, புலி உருமும், ஆடு கத்தும். ஓகேங்களா, அதான் இதுக்கான சரியானது. பசு பார்த்தீங்கன்னா கதரும் அப்படிங்கிறது கரெக்டாக அடிச்சிருக்கணும். யானை பிளிரும் தான் நான் சொன்ன மாதிரி, அடுத்த கேள்வியும் அது வந்துருக்கு பாருங்க, யானை பிளிரும். சிங்கம் முழங்கும், புலி உருமும், பசு கதரும் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. ரெண்டு கேள்வி கேட்குறாங்க, கேள்விதான் இலக்கணத்தை வச்சு கேட்டிருக்கிறாங்க. கோ அப்படின்றது அரசன், வேந்தன் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். போரில் பொருள் வேறுபாடு எழுதுக அப்படின்னா, போரில் பயன்படுத்தியது வால் அப்படிங்கிறது எது, வால் அப்படிங்கிற சிறப்புலகரம் போட்டால் வாழ்த்துதல் அந்த மாதிரி வரும். அந்த பள்ளிக்கு வரையில் அப்படின்னு சொல்லுவோமே, நம்ம வந்து இதை சொல்லுவோமே பள்ளிக்கூடம் அதில் வரக்கூடிய அந்த வால், அதுதான் சரியான போரில் பயன்படுத்தக்கூடிய வால். வால் அப்படிங்கிறது குண்டுலா போட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகர லகரம் அது போட்டிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பள்ளியுடைய வால், அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய வால் வெட்டப்பட்டது அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம பயன்படுத்துவது போரில் பயன்படுத்தக்கூடிய வால். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான தொடரை கண்டறியா. கண்ணனை டேஷ் அடித்து சென்றது, வெள்ளம் அடித்து சென்றது அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பி ஃபார் பால், அதான் சரியான ஒரு விடை. இலை, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடியின் இலை, இலை அப்படின்னா மெலிந்து போதல். இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூல் இலை. கலை அப்படிங்கிறது மூங்கில், ஆப்ஷன் பி இதுக்கான சரியாக பொருந்திருக்கிறது. இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இலை அப்படின்னா செடியோட இலை, அந்த இலை அப்படிங்களா. இலை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மெலிந்து போதல். இலை அப்படின்னா நூல் இலை. கலை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்கக்கூடியத கலை, நல்லா சரியாக பொருந்திருக்கிறது. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. விடை கேட்ட வினாவை தேர்ந்திருக்கா. எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறீங்கன்னா சரியான ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஆப்ஷன் டி. டெம்பஸ்ட், பெருங்காற்று. இதே பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் தேர்வில் பார்த்தீங்கன்னா சுழல் காற்று அப்படின்னா வேர்ல்விண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், சுழல் காற்று அப்படின்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சம்மந்தப்படுத்துகிறாங்க பாருங்களேன், லிங்க் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க அனலைஸ் பண்ணி அடிச்சு தூக்க வேண்டியதான். சரியான ஊர் பேரின் மறு எழுதுக. ஏன் இதோட மறு பேர் பார்த்திங்கன்னா நாலு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியை நெல்லை என்று அழைக்கப்படுகிறது, கோயம்புத்தூரை கோவை என்று அழைக்கப்படுது, மயிலாப்பூரை மயிலை என அழைக்கப்படுகிறது, புதுகை என அழைக்கப்படுது, புது கோட்டையை அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே நாலாவது கேள்வியாக இந்த க்வெஸ்சன் பேப்பரில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வளலுக்கு இறைத்த விழலுக்கு இறைத்த நீரை போல, பயனற்ற ஒரு செயல் தான். விழலுக்கு இறைத்த நீரை போலம்னா ஊமை பெறும் பொருள் வந்து பயனற்ற செயல் தான். செய்வினை தொடரை கண்டறி. குமுதா பாடி மகிழ்ந்தாள்,
குமுதா பாடி மகிழ்ந்தாள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர். குமுதா என்ன பண்ணால் பாடி மகிழ்ந்தாளாம். அது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் செய்வினை தொடர். வேர்ச்சொல்லை தொழிற்பெயரை காண். பெரு அப்படின்னா பெறுதல் அப்படிங்கிறதான் தொழிற்பெயர். ஓகேங்களா, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது. தூக்கி ப்ளஸ் கொண்டு, தூக்கிக் கொண்டு அதான் சரியான இருக்குது. ஆப்ஷன் சி சரியாக புரிஞ்சுள்ளது. எரிந்தான் வேர்ச்சொல்லை எழுதுகம்னா எரி அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்லாதீங்கனா எரிந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் எரி. வேர்ச்சொல் இருந்து வினையாளனையும் பெயரை காண்க. பொறு பொறுத்தவர். வேர்ச்சொல் இருந்து வினையாளனையும் பெயரை காணுங்கன்னா பொறு அப்படின்னா பொறுத்தவர். ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்ல எறிதல். காலிங் பெல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லால் அழைப்பு மணி அப்படிங்கிறதான் இதற்கான சரியான தமிழ் சொல், அழைப்பு மணி. விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும் ஆப்ஷன் பி இதற்கான சரியான விடை. விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு டேஷ் அப்படிங்கிறாங்க. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி. சேர்ந்து சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியிலே சேர்ந்து வைத்தனர் அப்படிங்கிறதான் இதற்கான ஆப்ஷன் ஏழு சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. மாறு மாற்று. மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழி காட்டி மாற்றினார், மாற்றினார். ஓகேங்களா, மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். இதுக்காக இதான் சரியான விடை ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அகரவரிசை சொற்களை சீர் செய்க. உந்து உந்து உரு ஊழி ஊன் அப்படிங்கிறதான் இது ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடியது சரியான அகரவரிசையாக காணப்படுகிறது. அகரவரிசை எழுதுக. அலை ஆடு உயிர் ஒழுக்கம் அப்படிதான் இதுவும் அகரவரிசையில் இருக்கக்கூடிய டி தான் ரைட்டாக இருக்கிறது. அகரவரிசை சொற்களை சீர் செய்க. ஆள மாலாத மீளாத வாளால் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. அகரவரிசை கேள்வியே மூணு வந்துருச்சு. தினை வழிவே செய்க. செலியன் வந்தது அப்படிங்கிறதான் இது வலுவாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, செலியன் வந்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய செலியன் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவாக இருக்கிறது. இதான் நீங்கள் பார்க்கக்கூடிய டவுன் பிளானிங் இருக்கக்கூடிய 100 தமிழ் வினாக்கள். மிகவும் முக்கியமானது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஜிஎஸ் கேள்வியெல்லாம் போடுவோம். நன்றி, வணக்கம். அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நாக்ஸானி அகாடமி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.